அப்பா 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 பாத்துப்பா. பார்வதி, உனக்கு ஒண்ணும் இல்லமா, நல்லபடியா வந்துட்டேல்ல. என் கண்ணு முன்னாடியே உன்னை கடத்துனதும் நான் ரொம்ப பதறி போயிட்டமா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, மாமா சரியான நேரத்துக்கு வந்து நந்தினி கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டாரு. அப்பா முதல்ல உங்க காலை காட்டுங்க. என்ன கடத்தும் போது உங்களதான் ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டாங்க, கால அடிபட்டுச்சுல காட்டுங்க. இல்ல இல்ல, லைட்டா சுருக்கிடுச்சுமா. என்னால் தான்ப்பா எல்லாமே, ரொம்ப வலிக்குதான் காட்டுங்க. இல்ல இல்ல இல்லம்மா, வலிக்கலம்மா. என் மனசுல இருக்கிற வலிக்கு முன்னால இந்த வலியெல்லாம் ஒரு வழியே இல்லம்மா. வருத்தப்படாதீங்கப்பா, எல்லாமே சரியாயிடும். பார்வதி, அத புரிஞ்சுக்கிட்ட அகிலா இன்னும் என்ன ஏத்துக்கலையம்மா. அதுவும் சீக்கிரமாவே நடக்கும்ப்பா. அம்மா உங்களை ஏத்துப்பாங்கப்பா, நான் ஏத்துக்க வைப்பேன். ரொம்ப சந்தோஷம்மா. அந்த நல்ல நாளுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, நாளைக்கு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை வேண்டி கௌரி விரத பூஜையை ஆரம்பிக்க போறேன். அந்த பூஜை நல்லபடியா முடியணும். எனக்கு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு அம்மாடி, ஆதி கடவுள் பரம்பரையோட நேரடி வாரிசுனி. நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும் பார்வதி? நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதானே? அகிலா ஐஸ்வர்யாவை மருமகளை ஆக்கின போதெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு தானம்மா கிடைச்சது. அதனால நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நீ நல்லபடியா பூஜையை முடிக்க நான் உன்னை வாழ்த்துறேமா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. பார்வதி, பத்திரமா போயிட்டு வாமா. சரிப்பா, நீங்களும் பத்திரமா இருங்க. இத்தனை வருஷமா ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளா நான் இருந்த எனக்கு அப்புறம் யார் வரப்போறாங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. இந்த பரம்பரைக்கு மூத்த மருமகளா வர வேண்டிய அத்தனை தகுதியும் பார்வதி கிட்ட இருக்கு. அதனாலதான் நான் அவளை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த வயசுலயே பார்வதி ரொம்ப நிதானமாவும் தெளிவாவும் தைரியமாவும் இருக்கா. அவகிட்ட இருக்கிற பக்குவம் யார்கிட்டயும் இல்ல. நான் மனப்பூர்வமா அவளை ஏத்துக்கிட்டேன். நீங்க அவளை பரம்பரை மருமகளா ஏத்துக்கணும் தான் அவ விரதம் இருந்து பூஜை பண்ண போறா. ஆனா ஆதி பரமேஸ்வரன் பண்ண தப்புனாலதான் எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. அது தெரிஞ்ச உடனே பார்வதி அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துதான் இந்த பூஜையே ஆரம்பிக்க போறா. உங்க பூஜை எந்த தடங்களும் இல்லாம நடந்து பார்வதிக்கு உங்களோட பரிபூர்ண அருளும் ஆசையும் கிடைக்கணும். எப்படியோ ஆண்டவனோட அருளால பார்வதி வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு அது போதும், அது போதும். Thank you.
அப்பா, அப்பா என்னாச்சு? அம்மா பார்வதி வந்துட்டியா? அம்மா நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு தலை சுத்துச்சுமா. தலை சுத்துதா? ஏன், என்னாச்சு? வெளியில கொஞ்சம் அடைச்சல்மா. ஜானகி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு இப்ப தாமா நான் வந்தேன். அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அம்மா நெஞ்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமா? நெஞ்சு வலிக்குதா? என்னப்பா சொல்றீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டீங்களா? மறந்துட்டம்மா. இருங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா இந்தாங்க, முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க. அம்மா ஒரே படபடப்பா இருக்குமா, கொஞ்சம் தூங்குனா எல்லாம் சரியாயிடும்மா. சரி வாங்கப்பா, பாத்து பாத்து வாங்க. வலிக்கு, நெஞ்சு கொஞ்சம் வலிக்குது. நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீ தலையணி மட்டும் எடுத்துட்டு வாமா. சரி வாங்க உட்காருங்கப்பா. பாத்து போயிட்டு வரேன். சரிம்மா. சொல்லுங்க ஜோசியரையா. அப்பாவை நல்லபடியா மன நிறைவோட பாத்துக்கோமா. தயவு செஞ்சு மாத்திரை எடுத்துக்க மறந்துடாதீங்கப்பா. என்னன்னாலும் நீங்க மாத்திரை சாப்பிட மட்டும் மறந்துடாதீங்கப்பா. சரிம்மா, கண்டிப்பா சாப்பிடுறேன். ஏதாவது என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா, பத்திரமா இருங்க. அருண் ப்ரோ எடுத்து வா. லிஸ்ட்ல இருக்கறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணு. இப்படி கீழே வச்சு. அருண் ப்ரோ, பூஜைக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டியா? எல்லாமே பாத்துறோம் ப்ரோ, கரெக்டா இருக்கு. மாலை, பழம், இந்த மாலை எங்க எடுத்துட்டு போவோம்? என்ன பண்றேன், படத்துக்கு மாலை போலான்ட்டு. இப்படியே வைங்க, எங்க கொண்டு வந்து சேர்க்கறதோட உங்க பொறுப்பு முடிஞ்சு போச்சு. இந்த மனையில உட்காந்து யார் பூஜை பண்றாளோ அவாதான் இந்த மாலைய அவளுக்கு போடணும். அருண் ப்ரோ, இவர் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். சரி ப்ரோ, நீ ஒண்ணு பண்ணு, அம்மா ரெடியா இருப்பாங்க, நீ அவங்கள கூட்டிட்டு வந்து. சரி ப்ரோ. சரியா, நம்ம கூட்டிட்டு வந்துடும். ஆதி,
பார்வதி ரெடி ஆயிட்டாளா? பார்வதி தானே, வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்கா, வருவா பாரு. கேட்டீங்களா அத்த? ஆகட்டும், ரெடி ஆகி வரட்டும். அவ பூஜை பண்றாளோ இல்லையோ, இன்னைக்கு அவளுக்கு நான் பூஜை பண்றேன். எல்லாம் ரெடியா இருக்கல ஆதி? எல்லாமே ரெடியா இருக்குமா? சரி, பார்வதி எங்க? பார்வதி வந்துட்டால. பார்வதி, பரம்பரை முன்னோர்களுக்காக நீ பண்ண போற இந்த பூஜை எவ்வளவு முக்கியத்துவமானதுன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. இந்த பூஜைய நீ வந்து அம்மா, இந்த பூஜையை எந்த குறையும் இல்லாம, எந்த தடங்களும் வராம நல்லபடியா முடிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கு. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உனக்கு முழுசா கிடைக்கணும்னு நான் உன்னை வாழ்த்துறேன். எழுந்திரி பார்வதி, எழுந்திரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ மாடியிலிருந்து இறங்கி வரும்போது உன்னை பார்த்துட்டு இவங்க நீ என்ன மாதிரி கம்பீரமா இறங்கி வரேன்னு சொன்னாங்க. அதை கேக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ இந்த பரம்பரைக்கு அகிலாவா இருக்க கூடாது, முதல் பார்வதியா இருக்கணும். நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி நம்ம முன்னோர்களும் உன்னை ஏத்துக்கணும். அப்பதான் நீ முழுசா இந்த பரம்பரைக்கு மூத்த மருமகளா இருக்க முடியும். இது சாதாரண பூஜை இல்ல. நம்ம முன்னோர்களுக்கு நீ அர்ப்பணிக்கிற தட்சணை. இந்த பூஜையை நீ நல்லபடியா முடிச்சிட்டேன்னா ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளா நீ முழு விதமா அங்கீகரிக்கப்படுவ. சரி, இவ்ளோ சொல்லியாச்சு, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? வா பார்வதி.
பார்வதி, அங்க இருக்கிறதெல்லாம் பாத்தியா? இந்த பூஜைக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் இங்க இருக்கு. ஆனா இந்த பூஜைய நீ ஒருத்திதா, யாரோட உதவியும் இல்லாம நீயே செஞ்சு முடிக்கணும். சரிங்கம்மா. நம்ம முன்னோர்கள் முன்னாடி ஒரு யாகத்தை வளர்த்து உன் கையால ஒரு கலசத்தை நீ உருவாக்கணும். அந்த கலசத்துக்கு நீ மூணு நாளும் நம்ம முன்னோர்கள் கிட்ட மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும். மூணு நாளுக்கு அப்புறம் அந்த கலசத்தை நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு போய் அந்த கலசத்தை உன் தலையில சுமந்துகிட்டு கோயில் முழுச சுத்தி வரணும். கலசத்தை அம்மன் பாதத்துல கொண்டு போய் தான் இறக்கி வைக்கணும். அப்பதான் இந்த பூஜை முடியும். இதுதான் நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையோட வழக்கம். சரிங்கம்மா. மத்த பூஜையை பத்தி இன்னும் சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும் பார்வதி. சொல்லுங்கம்மா. பூஜையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த பூஜை முடியற வரைக்கும் இந்த ரெண்டு நாளுமே அந்த இடத்த விட்டு நீ அசையக்கூடாது. இந்த மூணு நாளும் நீ விரதம் இருக்கிறதுனால பாலை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நாம பூஜை ரூம்ல போடுற விளக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி இந்த பூஜைக்காக நீ பிரத்யேகமா ஒரு விளக்கு போடணும். அந்த விளக்கு இந்த விரத முடியற வரைக்கும் அணையாம நீதான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அப்புறம் இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமானது. மூணாவது நாள் நீ கலசத்தை தலையில தூக்கிட்டு கோவில சுத்தி வரும்போது கலசம் உன் தலைய விட்டு எங்கேயுமே இறங்கக்கூடாது. பாத்துக்கோ பார்வதி, இதுல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அப்புறம் முன்னோர்கள் கோபத்துக்கு நீ ஆளாயிடுவ. அப்புறம் அவங்க உன்னை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பூஜைய நல்லபடியா முடிக்கிறேம்மா. நீங்க இந்த மருமகளா ஏத்துக்கிட்டீங்கல்ல, நான் நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போ பார்வதி, ஆரம்பி. சாமி. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த பூஜைக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது அது எல்லாமே நீங்க அவளுக்கு பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுங்க. சரிம்மா. சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் எல்லாமே செய்வா. அவர் எல்லாம் சொல்லுவார் பார்வதி, கூடவே இருந்து அவர் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சொல்ல சொல்ல நீ பண்ணு பார்வதி. வாங்கம்மா உட்காருங்க. வாமா, முதல்ல முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜையை ஆரம்பிங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த மூணு மாலையை முன்னோர்களுக்கு போடுமா.